வணக்கம், நான் தான் ஆகாஷ் பேசுகிறேன். நம்ம வழக்கமாக ரோட்டில் போகிறப்போ நிறைய விதமான வண்டிகள் பார்த்துருப்போம், கார், பைக், பஸ், எதுவாக இருந்தாலும் பார்த்துருப்போம். ஆனால் ஒரு வாட்டியாச்சு இந்த நம்பர் பிளேட்டில் என்னென்ன இருக்குன்றத கவனிச்சிருக்கீங்களா? எந்தெந்த வண்டிக்கு எந்தெந்த மாதிரி நம்பர் பிளேட் கொடுத்துருக்காங்கன்றத கவனிச்சிருக்கீங்களா ஒரு வாட்டி? இல்லை இல்லை, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம இந்தியாவில் இருக்கிற விதவிதமான நம்பர் பிளேட் என்னென்னன்றத இப்போ கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க நம்பர் பிளேட் தான் ஒயிட் கலர் பிளேட்டில் பிளாக் கலர் லெட்டரிங் எழுதியிருப்பாங்க. இதுதான் நம்ம ரெகுலர் யூஸ் பண்ணுற ப்ரைவேட் கார்ஸ், அதாவது ப்ரைவேட் பைக்கு, காரு, எதுவாக இருந்தாலும் ஒயிட் கலர் பிளேட்டில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இது வந்துட்டு ரொம்ப காமனான நம்பர் பிளேட் தான், நம்ம ரெகுலராக பார்த்துருப்போம். இதில் வந்துட்டு என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி HSRP, அதாவது ஹை செக்யூரிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பிளேட் அப்படின்னு ஏப்ரல் 2019 கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி நம்பர் பிளேட்டை இனிமேல் வரப்போகிற எல்லா வண்டியிலையும் இதை பொருத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு நீங்கள் கைவிட்டு எடுக்க முடியாது, இது வந்து கவர்மெண்ட்டே உங்களுக்கு அப்ரூவ் பண்ணி கொடுக்குது. இந்த மாதிரி நம்பர் பிளேட் உங்களுக்கு இந்த வண்டிக்கு இந்த நம்பர் பிளேட்டு கொடுத்து அவங்களே ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் உங்கள் வண்டி வாங்கின டீலர்கிட்டயே இந்த நம்பர் பிளேட் வந்து கிடச்சிரும். அவங்க வந்து உங்கள் வண்டியில் ரிவர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க, அதாவது நீங்கள் கைவிட முடியாது. இது எதாவது டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் அவங்கள்ட்ட போய் கொடுத்து அது நம்பர் பிளேட்டை மாற்ற முடியும். முன்னெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தோம், நம்பர் பிளேட்டில் வந்துட்டு என்ன நம்பரோ அந்த நம்பர் வந்து வரைஞ்சி கொடுப்பாங்க பெயிண்டில், அப்படி இல்லைனா ஸ்டிக்கரிங் பண்ணுவாங்க. அதை வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, நம்ம மக்கள் வந்துட்டு அதில் டிசைன் டிசைனாக ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறது, இல்லை அவங்க பேர் அந்த நம்பர் பிளேட்டில் எழுதுறது, அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை தடுக்கணும், அதை கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்றதுக்காக இப்போது இந்த HSRP, அதாவது ஹை செக்யூரிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பிளேட்டை கொண்டு வந்தாங்க. இப்போது இந்த பிளேட்டில் என்னென்ன இருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு டாப்பில் என்ன இருக்குன்னா, ஒரு குரோமியம் பேஸ்டு அசோக சக்கர சிம்பிள் இருக்கும். அதாவது ஒரு புக்கெலாம் வாங்கினீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஹோலோகிராம் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, மினுமினுக்கும்ல, அந்த மாதிரி ஒரு அசோக சக்கர சிம்பிள் அந்த டாப்பில் இருக்குது. அதுக்கு கீழே INDI அப்படின்னு போட்டிருப்பாங்க. INDனா என்ன அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் ரெஜிஸ்ட்ரேஷன் கோட் ஃபார் இந்தியா. நம்ம இந்தியா அப்படின்ற தெரிய வைக்கிறதுக்காக INDI அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதே நம்ம வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டு வெளியூருக்கோ இல்லை வெளிநாட்டுக்கு போகிறோம் அப்படின்னா அது இந்தியா அப்படின்னு சொல்லி குறிக்கிறாங்க. வெளிநாட்டிலலாம் பார்த்திங்கன்னா கலிஃபோர்னியாவுக்கு கலிஃபோர்னியான்னு அப்படின்னு அவங்க நம்பர் பிளேட்டில் எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம நாட்டை குறிக்கிறதுக்காக INDI அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே பார்க்குறது தான் யூனிக் லேசர், அதாவது ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பர் தான் இந்த வண்டிக்கான சீரியல் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. 2019 மேலே வாங்கின எல்லா வண்டியிலையும் இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த சீரியல் நம்பர். இந்த சீரியல் நம்பர் வச்சு தான் உங்களோட வண்டி மேலே கேஸ் போடுறதோ சரி, இல்லை எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த சீரியல் நம்பரை ஸ்கேன் பண்ணி தான் உங்கள் வண்டியில் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. அடுத்தது TN அப்படின்றது நம்ம தமிழ்நாடு குறிக்குது. இது மாதிரி ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஒரு லெட்டர் இருக்கும், ரெண்டு லெட்டர் இருக்கும் சேர்ந்த மாதிரி, டெல்லிக்கு DL, அப்புறம் அது மாதிரி மகாராஷ்டிராக்கு MH, அது மாதிரி நிறையா லெட்டர்ஸ் இருக்குது. அது ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கு அவங்கவுங்க ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கு அடுத்து வர ரெண்டு நம்பர் இருக்குது பாருங்கள், அது அந்த டிஸ்ட்ரிக்ட், எந்த டிஸ்ட்ரிக்டில் உங்கள் வண்டி வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கு அப்படின்றத குறிக்கும். ஸோ எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, TN09 அப்படின்னா 09ங்கிறது கோடம்பாக்கம் மடப்பயணி டிஸ்ட்ரிக்ட்டு சேரும். அது மாதிரி 51 அப்படிலாம் பார்த்தீங்கன்னா 13 வரும், TN13 அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் வர ரெண்டு லெட்டர் இருக்குது பாருங்கள், DQ, அது மாதிரி என்னென்ன என்னென்ன லெட்டராக இருந்தாலும் சரி, AA CJ CT, அது மாதிரி எந்த ரெண்டு லெட்டர் இருந்தாலும் அது வந்துட்டு ஒரு சீரியல் நம்பர் மாதிரி. இப்போ வந்துட்டு இது ஸ்டார்டிங் எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, ஏல ஸ்டார்ட் ஆகும், அப்புறம் ABCDன்னு அப்படி போகும், அதுக்கப்புறம் ரெண்டு லெட்டர் வரும் AA, அது மாதிரி ZED வரைக்கும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா திருப்பியும் BALன்னு ஸ்டார்ட் ஆகும், அடுத்து BA-லேருந்து BZ வரைக்கும் முடிஞ்சிச்சுன்னா திரும்பி C, அது மாதிரி ரொட்டேஷன்லேயே இருக்கும் இந்த ரெண்டு லெட்டர்ஸும். இது வந்து ரேண்டமாக தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் சேர்ந்து வர நாலு நம்பர் தான் ஒரு ஒரு வண்டிக்கும் தனிப்பட்ட முறையில் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. இதை வந்துட்டு சில பேர் ஃபேன்சி நம்பராகவும் வச்சுப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டில். ஸோ இப்போ 3 வர்றதுக்கு ஒரு காசு, அப்புறம் 2 வர்றதுக்கு ஒரு காசு, 1 சிங்கிள் டிஜிட்டில் 1 வச்சுப்பாங்க, 7 வச்சுப்பாங்க, அது மாதிரி நிறைய ஃபேன்சியாக வச்சுப்பாங்க, 7, 8, 6 அந்த மாதிரி வச்சுப்பாங்க. அந்த மாதிரி நம்பருக்கெலாம் அவங்க தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டில். அதுமாரி VIP நம்பர்ஸ்லாமும் இருக்குது, இதுக்கெலாம் தனித்தனி சார்ஜ் உண்டு. இப்போ இதுலேயே ஒரு வித்தியாசம் ஒன்று காமிக்கிறேன், இந்த ஒயிட் கலர் நம்பர் பிளேட் எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ரிஜிஸ்டர் பண்ண எல்லா வண்டியும் இதே மாதிரி தான் இருக்கும் நான் காமிக்கிற மாதிரி. ஆனால் டெல்லியில் மட்டும் லெட்டர்ஸ் பார்த்தீங்களா, அந்த நம்பருக்கு அப்புறம் வர லெட்டர்ஸ், இந்த TN09 அதுக்கப்புறம் CJ அந்த மாதிரி வருதுல்ல, அந்த லெட்டர்ஸ் வந்து அதில் 3 லெட்டர் இருக்கும். அது எதுக்கு அப்படின்னா, அவங்க ஒரு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வச்சுக்கிறாங்க. அது என்னென்னா, இப்போ நீங்கள் பார்க்குற இந்த நம்பர் பிளேட்டில்
டிஎல் டெல்லி சொல்லுது, 8ங்கிறது அந்த டிஸ்ட்ரிக்ட்டு, சிங்கிறது காரு எஸ்யூவிக்கெலாம் வரும், அடுத்து இங்கிறது எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு சொந்தமானது, அப்புறம் பி ஃபார் பப்ளிக் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் அந்த மாதிரி, ஆர் ஃபார் த்ரீ வெஹிக்கிள்ஸு, அப்புறம் பைக்குக்கு அப்படின்னா எஸ்ன்னு போட்டிருப்பாங்க டூ வீலர்ஸ் எல்லாத்துக்கும். அந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்சியேஷன் கொடுத்துருக்காங்க டெல்லிக்கு மட்டும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது தான் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கொண்டான நம்பர் பிளேட்ஸ். இந்த மாதிரி நம்பர் பிளேட்டில் க்ரீன் கலர் பேக்ரவுண்டில் ஒயிட் கலரில் லெட்டரிங்ஸ் இருக்கும். இது வந்துட்டு மெயினாக எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை குறிக்குது. இனிமேட்டு 2020 மேலே வைக்க போகிற எல்லா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்லையும் இந்த மாதிரி நம்பர் பிளேட்டை ரெஜிஸ்டர் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுலேயே க்ரீன் கலர் பேக்ரவுண்டில் ஒயிட் கலர் லெட்டரிங் இருந்துச்சு அப்படின்னா அது ப்ரைவேட் வண்டி. இது அதே க்ரீன் கலர் பேக்ரவுண்டில் எல்லோ கலர் லெட்டரிங் இருந்துச்சு அப்படின்னா அது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டாக வந்துடும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது தான் ரெட் கலர் பேக்ரவுண்டில் ஒயிட் கலர் லெட்டரிங் இருக்கும். இப்போ ஒரு புது வண்டி, கார், பைக் எதுவாக இருந்தாலும் சரி ஷோரூமில் நிற்கிது, அது வந்து சேல் ஆக போகுது அப்படின்னா அதுக்கு இந்த ரெட் கலர் நம்பர் பிளேட்டை கொடுத்துருவாங்க. இது வந்து டெம்பரரி நம்பர் பிளேட் தான். இந்த நம்பர் பிளேட்டோட இருக்கிற வண்டி எல்லாமே ரோட்டில் ஓட்டக்கூடாது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது தான் எல்லோ கலர் பேக்ரவுண்டில் பிளாக் கலர் லெட்டர்ஸ் இருக்கும். அந்த மாதிரி வண்டி எல்லாமே டூரிஸ்ட் வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே எப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து டேக்ஸ் கட்டணும். இப்போ ரோட் டேக்ஸ் கட்டுற மாதிரி கமர்ஷியல் வெஹிக்கிள்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இதெல்லாமே கமர்ஷியல் வெஹிக்கிள் ஆகும். அது வந்துட்டு ரோட் டேக்ஸ் கட்டணும். இப்போது ஸ்டேட் டு ஸ்டேட் போகிறோம் அப்படின்னா டேக்ஸ் கட்டிட்டு தான் போகணும். அது மாதிரி ஒரு ஒரு பார்டருக்கும் டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வண்டி எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி வண்டி ஓட்டுறதுக்கு கமர்ஷியல் டிரைவிங் பர்மிட் ஒன்று இருக்கணும். அது கையில் இருந்துச்சு அப்படின்னா அவங்க அந்த வண்டி ஓட்டலாம், இல்லைனா போலீஸ் சீஸ் பண்ணிவிடுவாங்க. அடுத்த நம்பர் பிளேட் வந்து பிளாக் கலர் பேக்ரவுண்டில் எல்லோ கலர் லெட்டர்ஸ் இருக்கும். வாடகை விடுறாங்கள ரெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க, அதாவது ஜூம் கார்ஸ், அப்புறம் செல்ஃப் டிரைவிங் கார்ஸ்லாம் இருக்குல்ல, இது இல்லாமல் பெரிய பெரிய ஹோட்டல்ஸில் எக்ஸ்பென்சிவான கார்ஸ்லாம் போகும் இந்த நம்பர் பிளேட் வச்சு. அதெல்லாம் எதுக்கு அப்படின்னா அவங்க கஸ்டமர்ஸை கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வந்து விடுறதுக்காக யூஸ் பண்ணுற அந்த கார்லாம் அதெல்லாமே இந்த மாதிரி ரெண்டட் நம்பர் பிளேட்டில் தான் ஒர்க் ஆகும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது தான் ப்ளூ கலர் நம்பர் பிளேட்டில் ஒயிட் கலரில் லெட்டரிங்ஸ் இருக்கும். இது என்ன அப்படின்னா வெளிநாட்டு தூதரகர்கள் இருக்காங்கல்ல அவங்க பயன்படுத்துகிற வண்டிகளுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு நம்பர் பிளேட் கொடுத்துருப்பாங்க. யுனைடெட் நேஷன்ஸ் தூதரகர்களாக இருந்தாங்க அப்படின்னா யூஎன் அப்படின்னு ஒரு கோடு இருக்கும். நம்ம பார்க்குற நம்பர் பிளேட்டில் 44CD1. சிடிங்கிறது டிப்ளமேட்டிக் கார்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா சிசி கன்சூலர் கார்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எல்லா நம்பர் பிளேட்டையும் விட ஹையஸ்டா எந்த வண்டிக்கு ப்ரியாரிட்டி ஜாஸ்தியாக கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அண்ட் ஸ்டேட் கவர்னர்ஸ் யாராக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு நம்பர் பிளேட்டில் தான் பயணிப்பாங்க. அந்த நம்பர் பிளேட் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா ரெட் கலர் பேக்ரவுண்டில் நம்ம சென்டரில் நம்ம அசோகா சிம்பிள் இருக்கும். நம்ம இப்போ முக்கியமான ஒன்று பார்க்க விட்டோமே, என்னென்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஆர்மி வெஹிக்கிள்ஸ் தாங்க. எந்த ஒரு ஆர்மி வண்டியிலையுமே நம்ம நார்மலான நம்பர் பிளேட்டே பார்த்துருக்க மாட்டோம், ஒரு வண்டியில் கூட இருந்திருக்காது. எல்லாத்துலேயுமே ஸ்டார்டிங்கில் ஒரு ஆரம் மார்க் மேலே குறிக்கிற மாதிரி ஒரு ஆரம் மார்க் இருக்கும், அதுக்கப்புறம் ஏகப்பட்ட நம்பர் இருக்கும். என்னடா அது ஒன்றுமே புரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆரம் மார்க் அப்படிங்கிறது ப்ராட் ஆரோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்துட்டு பிரிட்டிஷ் கவுன்சில்ஸில் யூஸ் பண்ணுவாங்களாம். இந்த ஆரம் மார்க் பக்கத்தில் என்ன நம்பர் இருக்கோ அந்த ரெண்டு நம்பர் தான் அந்த வண்டி எந்த வருஷத்தில் வாங்கினாங்க இல்லை மேனுஃபேக்சர் பண்ணாங்க அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸ் இருக்கும். இதில் 03ங்கிறது 2003 வாங்கியிருக்காங்கன்னு அர்த்தம். அடுத்து வர டிங்கிறது இது எந்த டைப் ஆஃப் வெஹிக்கிள். அதுக்கப்புறம் வர எல்லா நம்பருமே இந்த வண்டியோட சீரியல் நம்பர். இந்த ஆர்மி வெஹிக்கிள் எதுக்குமே பர்மிட்டே தேவை கிடையாது, இந்தியாவுக்குள்ளே எங்கே வேணால் ஓட்டிட்டு வந்துக்கலாம். இவங்க எந்த ஆர்டிஓவில் போய் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க அவங்க வண்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு ஆர்டிஓவே கிடையாது. இந்த இவங்களோட லைசன்ஸ் நம்பர் பிளேட் எல்லாமே மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அவங்களுக்கு கீழே தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. இந்தியாவில் இருக்கிற நம்பர் பிளேட்ஸை பற்றி உங்களுக்கு நான் சொன்னது எல்லாமே புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் இன்னும் இந்த மியூசிக் ஆர் பாயிண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அதோடய இந்த பெல் ஐக்கானும் அழுத்திடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.